வழக்கறிஞர் தாக்குதலை கண்டித்து திருச்சி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் வழக்கறிஞர் கண்ணன் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலை கண்டித்தும், தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீதான தொடர் தாக்குதலை கண்டித்தும், தமிழகத்தில் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் தலைவர் முல்லை சுரேஷ் தலைமையில் திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் மதியழகன், இணை செயலாளர் சந்தோஷ்குமார், வழக்கறிஞர்கள் புவனேஸ்வரன், முத்துகிருஷ்ணன், குருமுருகன், கதிரேசன், வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் திருச்சியாப்பள்ளி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அன்பு சகோதரர் கண்ணன் என்பவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சரமாரியாக வெட்டப்பட்டார். அவர் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் உள்ளார். அதே போன்று பல வழக்கறிஞர்கள் இதற்கு முன்னதாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் மத்திய அரசும் மாநில அரசும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிக வருத்தத்துக்குரியது. டாக்டர்ஸ் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு துறையிலும் பாதுகாப்பு உள்ளது, ஆனால் வழக்கறிஞர்களுக்கு மட்டும் எந்தவித பாதுகாப்பும் இல்லை. வழக்கறிஞரை நீதிமன்ற வளாகத்துக்குள் பொதுமக்கள் மத்தியில் வெட்டுவது என்பது அவர் சுலபமான காரியம் இல்லை. அங்கு காவல்துறையினர் இருந்திருக்கிறார்கள், ஆனால் எந்தவித தடுப்பு நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து வழக்கறிஞர் பாதிக்கப்படுவதால் நாங்கள் இனி வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூறி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டமும் கடந்த 2 நாட்களாக ஜாக் அமைப்பின் மூலம் பாய்காட்டும் செய்துள்ளோம். தொடர்ந்து வழக்கறிஞர்களுக்கு இதுபோன்று பாதுகாப்பு இல்லை என்றால் நாங்கள் இன்னும் எங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் முல்லை சுரேஷ். இதில் மிகவும் வருத்தத்தக்க விஷயம் என்னவென்றால், நீதிமன்ற வளாகத்திற்குள் அதுவும் வழக்கறிஞர் அவரது சீருடையோடு போட்டு கவுன் எல்லாம் போட்டிருக்கப்ப அவர் தாக்கப்படுகிறார். ஒரு அருவாள பொதுமக்களுக்கு மிகவும் கடவுளாக விளங்கும் வழக்கறிஞர்கள் அவர்கள் வந்துட்டு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணும் வழக்கறிஞருக்கு இந்த நிலை என்றால் பொதுமக்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதை இந்த மாநில அரசும் மத்திய அரசும் நினைவில் கொண்டு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கூறி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.